தமிழகத்தில் உள்ள அரசு பழைய பேருந்துகள் படிப்படியாக புதிய பேருந்துகளாக மாற்றப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் புதிய பேருந்து வழித்தடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் பங்கேற்று புதிய போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முதல்வர் அவர்கள் மாநில அரசு நிதியிலே வாங்குவதற்கு 2000 பேருந்து வாங்குவதற்கு நிதி ஒதுக்கினார்கள். அதே போல ஜெர்மன் வங்கியான KfW வங்கியுடைய நிதியுதவியோடு புதிய பேருந்துகள் 2200 வாங்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அவையும் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதில் படிப்படியாக அந்த பேருந்துகள் தயாரிப்பாளர்களிருந்து தயாரிக்கப்பட்டு பூண்டுவிடப்பட்டு வருகின்ற பொழுது இன்னும் ஒரு 8 மாதம் முன்பாத காலத்தில் இந்த பழைய பேருந்துகள் 15 ஆண்டுகளும் ஓடிய பேருந்துகளெல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகளாக பணித்தளத்திலே இயக்கி வைக்கப்பட இருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.